என் இனிய தமிழ் மக்களே, பத்திரிகையாளர் அன்பர்களே, ஊடகங்களே, தொலைக்காட்சி அன்பர்களே, மேடையிலே வந்திருக்கும் தயாரிப்பாளர்களே, வணக்கம். எவ்வளோ மீட்டிங் நடந்திருக்கு, பிரச்சனையெல்லாம் பேசியிருப்போம். ஆச்சரியம் ஆனால் உண்மை, அதிசயம் ஆனால் உண்மை, அது இந்த மேடை மட்டும். இதில் வந்து ஒரு பெரிய கத்தி சண்டை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. டம்மால் டிமேல் டம்மால்னு என்ன ரொம்ப கத்தி சண்டை, ரெண்டு பேரும் ஒரு கயிறுழுப்பு போட்டி மாதிரி கத்தி சண்டை மாதிரி உட்காந்து நாங்கள்லாம் பேசியிருந்தோம். இது என்னது, இவர் யார் அவர் யார், இது என்ன இப்படி ஒரு சண்டை நடந்துகிட்ருக்கு, ஒரு போட்டி மாதிரி. நேராக போய் பார்ப்போம் என்னன்னு கேட்கலாம்னு போய் நின்று ரெண்டு பேரும் இப்படி இப்படி பார்த்தோம். கத்தி கீழே போட்டாங்க ரெண்டு பேருமே. என்ன மிரக்கல்னா, கடவுள் நம்மளுக்கு சம்பாரித்து கொடுத்துருக்கான் பாருங்க, இவ்வளோ காலம் இந்த பேர், இந்த இது, இதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து. நேற்றைய ப்ரொடியூசர்கள் தான், இதுக்கு தான் பாரத ராஜாங்கிறவன் பெரிய கிளி இவன் கிடையாது, இந்த நண்பர்கள் இந்த தயாரிப்பாளர்கள் ஒரு மரியாதை கொடுத்து ரெண்டு பேருமே கத்தியை கீழே போட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு சிக்கல் தான், கத்தியை யார் கையில் எடுத்து முதல் நீ வச்சுக்க, இதை நீ வச்சு போகணும், சண்டையே வேணாம், கத்தியும் வேணாம், வா எதுக்கு சண்டை வேணா அப்படின்னு கேட்கும்போது, ரெண்டு பக்கமும் நியாயம் இருக்கிறது. அவர்கள் நீங்கள் செல்வங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ரெண்டு வருஷம் ஆகி போச்சு படம் நடிச்சு பழசு, ஏன்னா படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் 48 வருஷமாச்சு, நானும் ப்ரொடியூசர், இன்றைக்கி உட்காந்து முடிச்சிட்ருக்கேன் படம். ஒரு படம் எடுப்பது சாதாரண விஷயம் இல்லை. இவர் திருப்பூர்லேருந்து வந்து எங்கெங்கேயோ இருந்து இன்னும் ஆசைப்பட்டு உள்ளே வர்றாங்க பாருங்கள், இவங்கள் மட்டும் உடைந்து போய்விடக்கூடாது என்பது தெளிவாகும். ஏன்னா கஷ்டம் படம் எடுக்கிறது, இதில் அவருடைய கஷ்டங்கள் வேறு, இவரும் கஷ்டப்பட்டுருக்கார். எங்கேருந்தும் வந்து முதலீடு பண்ணி படம் எடுக்கிறது பெருசு இல்லை, அதை முறையாக கொண்டு போய் சேர்க்கிறதே கஷ்டம். அதிலே ரெண்டும் ஒரே கதாநாயகன். இதில் என்ன பண்ணலாம், ஆனால் நாங்கள் சொன்ன தீர்ப்பு பெருசு இல்லை, ரெண்டு பேருடைய பெருந்தன்மையான அதில் பெருசு. சும்மா சொன்னாங்க இல்லையா, உங்கள் வேலையை பாருங்கள் சார், சார் நாங்கள் துட்டு போட்டவனுக்கு 1000 பிரச்சனை சார், உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் அசோசியேஷன் பேசலாம், அது பேசலாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப அற்புதமான ரெண்டு பேருமே பாராட்டப்பட வேண்டியவர்கள். ஆனால் இந்த ரெண்டு பேருடைய இதில் நீங்கள் சர்வசுந்தரத்தை பொறுத்தளவுக்கு நான் கொஞ்சம் ஆசைப்பட்டேன். சர்வசுந்தரத்துக்கு எனக்கு ரொம்ப கனெக்ஷன் உண்டு. நான் உதவிக்கிறவங்க கூட இல்லை, இப்போ சினிமாவுக்கு வேண்டி அலைஞ்சிட்ருக்கேன். தேனாம்பேட்டையில் இந்த படத்தை வாங்கி விற்கிற கோதண்டபாணின்னு ஒரு ஆள் அந்த காலத்தில், அவர்கிட்ட போய் நான் வேலைக்கு நிற்கிறேன். ஏன்னா சர்வைவல், இன்றைக்கி பார்க்குற பாரத ராஜா வேறு, 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த செடி முளைச்சி வர்றதுக்கு என்ன பாடுபட்டிருக்கோம். 2 ரூபா கொடுப்பார் அவர் ஒரு நாளைக்கு. இதுக்கு நான் அவருக்கு டெலிஃபோன் எழுதி வைக்கணும், நம்ம இது எந்த ஃபோன் வந்துச்சு என்ன வந்ததுன்னு. அவர் மீடியில் சர்வசுந்தரம் படம் முடிஞ்சு போச்சு ஏவிஎம்மில். நான் நாகேஷ் மேலே ஒரு பெரிய லவ் அண்ட் அஃபெக்ஷன், சர்வசுந்தரம் பார்க்கணும், மீடியேட்டர்கெலாம் போட்டு காட்டுறாங்க, நானும் கூட வரேன்னே. சரி சரிவா, இன்னொரு டாக்ஸியை பிடிச்சி என்னை கொண்டு போய் ஏவிஎம் ஸ்டுடியோ, சும்மா போனோம் உள்ளே விட மாட்டேங்க, வெட்டிடுவாங்க அந்த கூறுக்கா. இப்போலாம் யார் வேணாலும் வரலாம் போகலாம் ஸ்டுடியோக்குள்ள, ஸ்டுடியோ பக்கத்தில் 8 அடியில் நின்னால் கூட கூறுக்கா வந்து வச்சு விட்டுருவோம். ஏவிஎம்குள்ளே போகணுன்னு எனக்கு ஒரே த்ரில். ஸ்டுடியோ அப்போ இந்த குளோபல்லாம் கிடையாது, உருண்டையெல்லாம் ஏவிஎம்குள்ளே வந்துட்டோம். ஸ்டுடியோ பெரிய பெரிய ஃப்ளோர், அவங்க போனால் அவங்க ஒரு தியேட்டரு, ஏசி தியேட்டரு. ஆஹா, சர்வசுதன் இந்த ரிலீஸ் ஆகலை, சில ரிலீஸ் ஆகாத ஒரு படத்தை பார்க்க போகிறோம். நாகேஷ் மேலே பிரியம் போய் அந்த படம் பார்த்துட்டே இருந்தேன். படம் ஸ்டார்ட் பண்ணிட்டான், கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு பேட்டரி லைட்டர் ஒன்று வந்து அப்படின்னு எழுந்திரிக்கணும். நான் முழிச்சேன், நான் யார், எங்கே சாரோட தான் வந்தேன், யார் என் பக்கத்தில் இருக்கிறதா. அவன் அவனுக்கு என் பெரிய இன்ஸ்டியூஷன் இல்லையா, என்னை தெரியாதுன்னு சொல்லிட்டான். என்ன நிலைமையை பிறகு சட்டையை பிடிச்சி தூக்கிட்டாங்க, தூக்கி கொண்டாந்து ஏவிஎம் கேட்டுக்கு வெளியில் தள்ளினான். அடைக்கலம்னு ஒரு மேனேஜர் அந்த காலத்தில், அப்படியே வெளியே நின்று சினிமாவில் மாதிரி அப்படி இருந்து
கன்னியர் பொங்க அந்த அந்த கேட்டையை பார்த்தேன். ஒரு நாள் ஒரு பொழுதாவது உள்ளே வந்து பாரதி ராஜா ஒன்று நடிகன் அனுப்பான் இல்லை டைரக்டர் அனுப்பான் சேலஞ்சு மட்டும் வந்தேன். அதே நிறுவனம் என்னை கூப்பிட்டு புதுமைப்பெண் படம் கொடுத்து நான் சரவணங்கிட்டே சொன்னேன், சரவணன் சார் அந்த காலத்தில் உங்கள் ஏவிஎம்மில் எப்படி திருவிட்டு என்னை வெளியே தள்ளாங்கன்னு அவர் சிரிப்பார். அது உதாரணம் ஏன் சொல்லுன்னா சர்வசுந்தரம் படம் பார்க்க போனவன். ஸோ அவர் பிறந்த நாளில் இந்த சர்வசுந்தரம் வரணும், ஐ லவ் யூ. ஏன்னா சர்வசுந்தரத்தை நாகேஷ் மேலே எனக்கு அவ்வளோ பிரியம். நான் இயக்குனரான பின்னாடி கூட அப்படின்னு நினச்சேன், அப்படி நினச்சி ஒரு வாழ்த்து கூட நினைவு நாளில் ஒரு வாழ்த்து ஒரு இது கூட கொடுக்கலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இவருடைய கஷ்டம் யார் எல்லோரும் உட்காந்து பேசுகிறோம், ஒரு முடிவு சொல்லுவோம், நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கும் கஷ்டம்தான். அவங்க ரெண்டும் ஒரே நாளில் வந்தால் ஒரு 100 ரூபா கிடைக்கிறது இல்லை 50 ரூபா தான் கிடைக்கும். 100 ரூபா கிடைக்கிட்டு 10 நாளுக்கு வச்சா 100 ரூபா கிடைக்கும். இல்லை இப்போயே சண்டை போடணும் ஆளுக்கு 50 கூட வராமல் போய்டும் அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து சொன்னதில் பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்தோம் சர்வசுந்தரம். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அதே மாதிரி இவர் நகால்டி, ஓகே இவர் வந்து இப்போ தான் மோதல் படம், ரைட். ரெண்டும் ஒரே கதாநாயகம். இதில் என்ன ஒரே விஷயம்னா பாரதி ராஜாவும் பிள்ளையாக தான். பாரதி ராஜா நினச்சா கூட அது பெருசாக சால்வ் பண்ணியிருக்க முடியாது. உங்கள் ரெண்டு பேருடைய மிகப்பெரிய இதயம் அதுதான், விட்டு கொடுத்தன்னு சொன்னாங்களே அதான். விட்டு கொடுக்க விட்டு கொடுக்கறதுக்கு பெரிய மனசு வேணும். எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு விஷயங்கள் இருக்குது தெரியுங்களா, ராத்திரி பகலாக சண்டை போடணும், விட மாட்டான். அண்ணன் தம்பியே விட்டு கொடுக்க மாட்டான், ஒரு 2 அடி வரப்புக்கே விட்டு கொடுக்க மாட்டாங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு பின்னாடியும் விட்டு கொடுக்கின்ற மனசு சூப்பர். நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் இந்த காலத்துக்கு நீங்கள் இதே மாதிரி நீங்களும் விட்டு கொடுக்க வேண்டும். ஏன்னா அவர் ஒரு உதாரணம். அது மாதிரி நல்ல செயலுக்காக ஒரு பிரஸ் மீட், இதுவரைக்கும் வெவ்வேறதுக்கு இது ஒரு நல்ல காரியத்திற்கான பிரஸ் மீட். ஏன்னா நீங்கள் மட்டும் எதாவது எழுதி மறுபடியும் காயப்படுத்திடக்கூடாது. என்ன நடந்தது, கத்தி சண்டை நடந்தது, கத்தியால் குத்தினார்கள், இதுதான் இதுக்கு பின்னணியார், இப்படி எல்லாம் வரும். சுமூகமான முறையில் இந்த கமிட்டி எதை சாதிச்சோ இல்லையோ இதை சாதிச்சிருக்கு. கூடிய விரைவில் நாங்கள் இதெல்லாம் விட்டு ஒரு பெரிய தேர்தலை வைத்து நிர்வாகத்திற்கு, ஏன்னா நிர்வாகம் கொஞ்சம் இறுக்கமாக கிடக்கு. ஸோ மிக விரைவிலே ஒரு தேர்தலை நடத்தி இதே மாதிரி அன் பாஸ்டோடு எல்லாருமே விட்டு கொடுக்கின்ற ஒரு தயாரிப்பு சங்கமாக திகழ வேண்டும். இருவருக்கும் அவங்க எனக்கு சால்வ் போட்டாங்க, நியாயமாக நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த ரெண்டு பேருக்கும் சால்வ் போகணும், அதான் நியாயம். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. நீங்கள் இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணுங்க, 14 அது ரிலீஸ் பண்ணுங்கள். ரெண்டு பேருக்கும் நஷ்டம் இல்லாமல் உங்கள் மனசுக்காக வேண்டி நிறைந்த வாழ்வு வாழ்வீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.